இங்க வந்து உட்காருங்க. இவன் வக்கீலம். I like him. ஃபைனல் பண்ணிடுங்க. ஒருவேளை இவனுக்கு கரீனா தெரியலனா இவனையே ஃபைனல் பண்ணிருங்க. பண்ணுங்க பண்ணுங்க. இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. உனக்கு இவனுக்கெல்லாம் மூளை குழம்பி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ருதிக்கு வக்கீல கல்யாணம் பண்றதா? பேச்சுக்கு பேச்சுக்கு வாக்குவாதம் பண்ணுவான். ஸ்ருதியும் ஓவரா பேசுவா. வீட்டுல டிகிரியோட ஒரு வக்கீலு, டிகிரி இல்லாம ஒரு வக்கீலு. நாள் முழுக்க சண்டை தான். ரெண்டு நாள் டைவர்ஸ் ஆயிடும். நான் எழுதி தரேன். இது கேன்சல் 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 பண்ணுங்க. கேன்சல் கேன்சல் கேன்சல். நீங்க எல்லாரும் நான் கொண்டு வந்திருக்கிற எல்லா வரணியும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல 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 இல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அட, மூணு வரணும் ரொம்ப நல்ல வரன். அதோட சர்லாக்காக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சுதா ஆண்டி, எனக்கு இங்க எந்த சுயம் வரமும் வேண்டாம் ப்ளீஸ். அமைதியா ஸ்ருதி. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, அம்மா அம்மாதான். அம்மாக்கு என்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். சோ அவங்க என்ன பாப்பாங்க, அதாவது மாப்பிள்ளைக்கு நல்ல ஜாப் இருக்கணும், நல்ல குடும்பத்தை பிலாங் பண்றவனா இருக்கணும், பார்க்கவும் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா உங்களுக்கு பிடிச்சிரும். ஆனா நாங்க இந்த காலத்து ஜெனரேஷன். அதுவும் இல்லாம நான் இவளோட அக்கா. இவளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். உண்மைய சொல்ல போனா இவங்க மூணு பேரோட இவளுக்கு செட்டே ஆகாது. வீடே ரெண்டாயிடும். தினமும் சண்டை தான் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களதான் குறை சொல்லுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். பரவாயில்ல, என்கிட்ட இதை விட இன்னும் நல்ல வரன்லாம் இருக்கு. நான் அதை போய் கொண்டு வரேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நீங்க பொண்ணோட போட்டோ மட்டும் என்கிட்ட கொடுங்க. பிகு கண்ணா, அந்த போட்டோ கிழிஞ்சிருமா? அதை என்கிட்ட கொடு. இங்க வாங்க. இப்படியே போனா ஏதாவது ஒரு வரனை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் முடியவே முடியாது. எப்படியாவது இவளுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நாம அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி இந்த பிரச்சனையை அப்படியே முடிக்கணும். கண்டினியூ பண்ண கூடாது. என்ன 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 செய்யறது? ஐடியா என்ன? பேசாம இவங்க கிட்ட ஸ்ருதிக்கு பொண்ணுங்கள தான் பிடிக்கும், பசங்கள பிடிக்காதுன்னு சொல்லிடலாம். எல்லாரும் எதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சொன்னதுன்னா அவ்வளவு மோசமான ஐடியாவா? கரண் மாமா, நீங்க உங்களோட ஐடியாவை நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க என்னோட இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நீங்க என்னடானா இந்த வரன்ல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணிடுன்னு சொல்றீங்க. சம்டைம்ஸ் கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் சொல்றீங்க. என்ன கரண் மாமா நீங்க? நான் ஒன்னு சொல்லவா? தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதாவது விஷயம் இருந்தா நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம். நான் தான் சொல்றேன்ல, நான் இந்த காலத்து பசங்களோட பழகுறவ. அதனால எனக்கு நல்லா புரியும். ஏன்னா இப்பெல்லாம் ஒருத்தருக்கு இன்னொருத்தரோட அஃபேர் இருக்குல்ல. அப்படி இருந்ததுன்னா நல்ல வரனா இருந்தா கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் பாவம் அம்மாக்கு தெரியாதே. உங்களால அம்மா கிட்ட சொல்ல முடியாதுன்னா என்கிட்ட சொல்லலாம்ல. ஏன் சொல்றேன்னா, நான் வந்துட்டு போற வேலை மிச்சமாகும்ல. நீங்களும் டென்ஷன் ஆக மாட்டீங்க. இப்ப ஆகிற மாதிரி அஃபேர் இருக்கா என்ன? எனக்கு பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். பொண்ணுங்க மேலதான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. என்னது? இல்ல இல்ல இல்ல, இவளுக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, பசங்களை தான் பிடிக்கும். இவளுக்கு இவனை பிடிக்கும். ரெண்டு பேருக்கு அஃபேர் இருக்கு. என்ன சர்லாக்கா? இல்ல 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 இல்ல, அவரு அவர் அவரோட தான் அஃபேர் இருக்கு. அவரோட தான். டேய், நான் அவளுக்கு மாமாடா. என்ன போய்? இல்ல இல்ல, இவர் இவர் இவரோட நானா? அவரோட தான். ஆமா பாருங்க. அடே, இவருக்கு தான் முடிஞ்சதே. அதாவது இப்பதான் இவர் சொன்னாரு இவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவன் கூட சண்டை போட்டு அவன் வாக்குவாதம் பண்ணானா செட் ஆகாது. அதுக்கப்புறம் ரிஷப் சார் வந்து டாக்டர் செலக்ட் பண்ணாரு. ஆனா உங்களுக்கு தான் தெரியும்ல, டாக்டர்ஸ் பேஷண்டோட பிஸியா இருப்பாங்க.
அதோட எனக்கு அட்டென்ஷன் வேணும் பாஸ். அதுவும் இல்லாம நீங்க உங்களோட கதையை எடுத்துக்கோங்களா, உங்ககிட்ட எனக்கு அட்டென்ஷன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் எப்படி எரிமலை மாதிரி மாறி உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அது அந்த பாடி பில்டர் இருக்கான்ல, அவனும் பார்க்க நல்லாவே இல்ல, பாக்கிறதுக்கு குச்சி மாதிரி இருந்தான்ல, அவனோடயே நீ சண்டை தான் போடுவ இல்ல? இல்லமா, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியுமே, ஏன் ஜிம்க்கு தான் வரும். ஆனா அவனுக்குன்னு ஒரு ஜிம் இருக்கு. அவன் ஜிம்முக்கு போறான். சரி பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, இருந்தாலும் சுதா கிட்ட நிறைய வரன் இருக்கு. நாளைக்கு அவன் நிறைய போட்டோஸை கொண்டு வருவா, அதுல ஏதாவது ஒரு பையனை ஸ்ருதிக்கு பார்த்துடலாம். நான் ஒன்று சொல்லவா, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா வரனையும் பார்த்தீங்க. இந்த வரன் ஸ்ருதிக்கு சரியா இருக்காது, அவளுக்கு செட் ஆகாதுன்னு சொன்னது நல்லா இருக்கு. சரி, நான் போய் இன்னும் கொஞ்சம் சூடாக உங்களுக்கு ஜிலேபி கொண்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் இதை சாப்பிடுங்க. நான் கொஞ்சம் லேட் பண்ணாலும் டீ சூடாக ஆறிடும். நீ சாப்பிடுமா? கரண் சாப்பிடுப்பா, நீங்கள் சாப்பிடுங்க, போங்க. இல்லை இல்லை, நானே கொண்டு வரேன். அம்மம்மா நானும் வரவா? ஆடா குட்டி, வா 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 வா. உன் டாலி எங்கேயே வச்சிரு, என் கூட வா. அப்பா தேங்க் காட் சமீர், தப்பிச்சிட்டோம். இதெல்லாம் நீ எனக்காக. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ மீன் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஐ மீன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க. இல்லைனா இன்னைக்கு ஒருத்தன் எவனாச்சும் கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் நான் மீட்டிங்க்கு போகணும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கணும்னு தெரியல. ஏய் ஹலோ, நீ தேங்க்யூ சொல்கிறதா இருந்தால் எனக்கு தான் சொல்லணும். ஓகே, இவன் காலையிலேயே இங்கே வரணும்னு புறப்பட்டான், நான் தான் தடுத்தேன். ரிஷப் அண்ணாவை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கேன், நான் தான் ஆஃபர் கொடுத்தேன், நேரடியாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. ஓகே, நான் போய் இந்த விஷயத்தை பற்றி ப்ரீதா கிட்ட சொன்னா, ப்ரீதா நான் எல்லாமே எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லி அவளும் என் கூட வந்துட்டா. சொன்ன மாதிரி ஹெல்ப்பும் பண்ணியிருக்கா. தேங்க்யூ சொல்றதா இருந்தா நீ சொல்லு, எங்க எல்லாருக்கும் சொல்லு. இல்லை இல்லை, நீ எனக்கு தான் சொல்லணும். சரி பரவாயில்ல, நீ எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லு, ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லு. ஐ லவ் யூ மாமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரிஷப் சார், தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. பிஹும் ஒன்றும் எனக்கு பொம்மை கிடையாது கரீனா ஆண்டி. நான் அம்மானு சொல்லிக்கிறதுக்காக சும்மா இருக்கிறதுக்கு இது உண்மையிலே ரொம்பவே தப்பு. பிஹு என்னோட பொண்ணு, நான் அவளை மனசார பார்த்துக்கிறேன். நீங்க இப்போ என் கிட்ட சொன்னது உண்மையிலே ரொம்ப தப்பு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாம்மா, அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா திரும்ப திரும்ப அதே விஷயம்தான் மைண்ட்ல வருது. பிரீதா என்கிட்ட எப்படி பேசினா பாத்தீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட அவ அப்படி பேசுவா? நான் என்ன தப்பா சொன்னேன்? பிஹு ரொம்ப இரும்பிட்டு இருந்தா. ஆப்வியஸ்லி நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன், அதனாலதான் சொன்னேன். வயசுல அவளை விட பெரியவ, நான் கரனோட அத்தை. அட்லீஸ்ட் இதுக்காகவாவது எனக்கு மரியாதை கொடுத்துருக்கலாம். பல நேரங்கள்ல பெரியவங்க சின்னவங்களை திட்டுவாங்க, சின்னவங்க மேல தப்பே இல்லைனாலும் சரி. ஆனா அதுக்கு திருப்பி பதில் சொல்லக்கூடாது, ஏன்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனா பிரீதா, பிரீதா அப்படி நினைக்கவே இல்லை. அவள் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு நினைச்சா அவளுக்கு நிம்மதி கிடைச்சிருக்காதுல்ல? அவ பேசினதை கேட்டதும் பிரீதா என்ன ஓங்கி ஆரஞ்ச மாதிரி இருந்துச்சும்மா. ரொம்பலாம் யோசிக்காத கரீனா, வேற எதையாவது யோசி. என்னால வேற எதையும் யோசிக்க முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் அதை பத்தியே தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிரீதா என்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுமா. மறந்துட்டாளா, பிஹுவை நான் தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் தான் அவளுக்கு அம்மாவாக வாய்ப்பு கொடுத்தேன். அவன் நான் பண்ண உதவிய எப்பவுமே மனசுல வச்சிருக்கணும்னு சொல்லல. நானும் அவளுக்கு உதவி செய்யணும்னு இதை செய்யல. அட்லீஸ்ட் அவ எனக்கு மரியாதை கொடுத்துருக்கலாம்ல. இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் யாருமே என்கிட்ட இப்படி பேசினது கிடையாது. அத்த இங்க பாரு ராக்கி, இன்னைக்கு டைனிங் டேபிள்ல என்ன நடந்ததோ அதுல உண்மையிலையும் தப்பு இருக்கு. அத்த நான் ஒரு நிமிஷம், பிரீத்தா உன் மருமக தானே, நீ எதுக்காக அவளுக்கு புரிய வைக்க மாட்டேங்கிற? பெரியவங்கள மதிக்க சொல்லு. அத்தை, பிரீதா இடத்துல நான் இருந்திருந்தேனா, ஒருவேளை கரீனாக்கா என்கிட்ட அப்படி பேசியிருந்தாங்கன்னா எனக்கும் கஷ்டமா தான் இருந்திருக்கும். அவளுக்கு கஷ்டமா இருக்கும் நான் ஒத்துக்கிறேன், அவளுக்கு கஷ்டமா இருக்காதுன்னு நான் சொல்லலையே. ஆனா கரீனா கிட்ட இப்படியா பேசுவாங்க? அவ மறந்துட்டாளா? கரீனா அவளோட அத்தை, இப்படியா பேசுவாங்க? ஆனா அத்தை பிரீதா, ஒரு நிமிஷம், பிரீதாக்கு நீ சப்போர்ட் பண்ணாத. இன்னைக்கு பண்ணது தப்புதான், அவளுக்கு புரியவை. இந்த வீட்டுல இன்னைக்கும் எல்லாரும் பெரியவங்களை மதிச்சிட்டு இருக்காங்க. மரியாதையோட பெரியவங்க கிட்ட பேச சொல்லு. கரீனா,
நீ சொல்றது கரெக்ட் தான். பீகுவை நீ தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. அப்படி இருக்கும்போது பிரீதா அது அவ குழந்தைன்னு எப்படி சொல்வா? அவ இந்த வீட்டோட மொத்த குடும்பத்தோட பொண்ணு. அவள் மேல நமக்கு உரிமை இல்லை, அவளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு எப்படி அவன் நினைப்பா? அவளுக்கு புரியவைமா? ஒரு அம்மாவா அவ கடமையை அவளால செய்ய முடியலன்னா எங்கிட்ட சொல்ல சொல்லு. நம்ம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். பீகு நம்ம குடும்பத்தோட பொண்ணு, அவளுக்காக நம்ம உயிரை கூட தருவோம். அவளை தப்பா நினைச்சிட வேண்டான்னு சொல்லு. ஒருவேளை அவ ஏதாவது தப்பு பண்ணா அவளை எதுவும் சொல்ல மாட்டோமா என்ன? அவளை தடுப்போம், ஏன் அவளை திட்டுவோம்? அதை அவ கேட்டுதான் ஆகணும். அவகிட்ட சொல்லிடு. ராக்கி, பாட்டில்ல தண்ணி தீந்து போச்சு, எனக்கு பிபி மருந்த போடணும், கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? சரி. அத இங்க பாரு ஸ்ருதி, இன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, ஆனா பெர்மனண்டா எதுவுமே ஆகல. இப்படியே போனா சுதா ஆண்டி வரனை கொண்டு வந்துட்டேதான் இருப்பாங்க. நமக்கு பிரச்சனையாவே தான் இருக்கும். அதோட அம்மா கிட்ட எத்தனை வாட்டி போய் சொல்றது? இந்த விஷயத்தை எப்படி அவாய்ட் பண்றது? உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோட நாங்க எப்பவுமே இங்கே இருக்க மாட்டோம்ல. சோ இப்போ நீ தான் டிசிஷன் எடுக்கணும். ஒரு முறை நீ டிசைட் பண்ணிட்டனா அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயுமே சொல்லிடு. சும்மா சுத்தி வளைக்காதீங்கக்கா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஸ்ட்ரெயிட்டா தான்ப்பா சொல்றேன். உன் மனசுல என்ன இருக்கோ, உனக்கு யார பிடிச்சிருக்கோ, அத நீங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிடு. அதோட உனக்கு யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கும் ஓகேதான். அது பொண்ணா இருந்தாலும் சரி. அதாவது அதான் உனக்கு ஏதாவது பொண்ணு பிடிச்சிருந்தா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் தான் பேசுவீங்க? போதும் வாங்க, இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்படி என்னதான் பேசுவாங்களோ? அட, ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான், சும்மா விளையாடிட்டு இருந்தோம். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க, எல்லாத்தையும் சமாளிச்சிட்டீங்க. நான் மட்டும் தனியா என்ன பண்ண முடியும்? ஆண்டி, தக்காளி இருக்கா? தக்காளி? ஹலோ சார். ஹாய். நீ அப்ப தக்காளி வாங்க வரல, நீ என் மாப்பிள்ள வந்ததை பாத்துருப்ப, அதனாலதான் வந்திருக்க. உன் மம்மி கிட்ட சொல்லு, வெளியவே தக்காளி வெங்காயம் எல்லாம் விக்குது. சரி சரி, வா, நான் இவளுக்கு தக்காளியை கொடுத்துட்டு வரேன். வா சார், ஒரு போட்டோ. முதல்ல போய் தக்காளி வாங்கிட்டு அப்புறம் செல்ஃபி எடுத்துக்கலாம். வா வா, வந்து தக்காளி எடுத்துட்டு போ. நேத்து மூணு வெங்காயம் கேட்டு வந்தா, இன்னைக்கு தக்காளி கேட்டு வந்திருக்கா. சரி விடு. அக்கா, தேங்க்யூ சோ மச் அக்கா, ஐ லவ் யூ. நீங்க எனக்கு இவ்வளவு உதவி பண்ணதுக்கு லவ் யூ டு. ரிஷப் சார், தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. மோஸ்ட் வெல்கம். மாமா, ஐ லவ் யூ. தேங்க்யூ சோ மச், ஐ லவ் யூ. தக்காளிய கொடுத்தாச்சு. அட, இப்ப தக்காளியோட செல்ஃபி எடுத்துக்கங்க. குடு 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 குடு, இப்ப நில்லு. அம்மா, எதுக்காக ஒரேடி ஆறு ஏழு தக்காளி கொடுத்துருக்கீங்க? அப்பதான் ரெண்டு மூணு நாளைக்கு வராம இருப்பா. சரி, நானே எடுத்துட்டேன். சரியா, போ. வாடி செல்லக்குட்டி, இந்த பணம் இருக்குல்ல, இது உங்களுக்கு கிஃப்ட். ஏன்னா பாட்டி வீட்டுக்கு நீ முதல் தடவை வந்திருக்கல்ல, என் செல்லம். எப்போ சந்தோஷமா இரு, உனக்கு யார் கண்ணு பற்றக்கூடாது. ஓகே. ரிஷப், நான் உன் கூட தான் வண்டியில வருவேன். ஓகே கண்ணா, என் கூட வா. பீஹுக்கு ரிஷப் சாரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிஷப் சாருக்கும் பீஹு ரொம்ப பிடிக்கும் இல்ல? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பலாம். சரிமா, பை ஸ்ருதி. பை 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 பை. வரேன் ஆண்டி. நல்லா இருப்பா. பை அண்ணா. இருங்க, நான் வரேன். பை பை. சரி சரி, கதவு மூடு. சரி, வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணு. வா. நீங்க என் ரூம்ல என்ன பண்ற? எதுக்காக இங்க வந்திருக்க? என்கிட்ட எதுக்கு மறைக்கிற? நான் உன்கிட்ட என்ன மறைக்க போறேன்? மறைக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே. உன்னுடைய பர்ஸ். அதுக்கு பர்ஸ்னா என்னோட பர்ஸ்? இதுல மறைக்க என்ன இருக்கு? அப்ப நீ சொல்ல மாட்டல்ல? சரி, அப்ப நானே சொல்றேன். அது வேற எதுவும் இல்ல, என் பார்வையில இருந்து எதுவும் தப்பாது. நீ லிவிங் ரூம்ல இருந்தப்ப எனக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சு.
சொன்னவொன்னு ஃபாலோ பண்ணு. நான் உன் ரூமுக்கு வெளியே வந்தப்ப நீ இந்த பர்ஸ் எடுத்துக்கிட்டு உன் வாஷ்ரூம்குள்ள போன. ஆ, பர்ஸோட வாஷ்ரூம் விட்டு வெளியே வந்தனே. ஆனா அதுக்கு நடுவுல நீ ஒரு பெரிய பிக்சரை ஓட்டியிருக்க. இந்த பிக்சர் எல்லாம் ஓட்டுறதுக்கு வெட்டி டைம் உன்கிட்ட வேணா இருக்கலாம். என்கிட்ட வெட்டியா கழிக்க டைம் எல்லாம் இல்லை. ஒருவேளை நீ அவ்வளோ வெட்டியா இருந்தேனா அந்த டைமை நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணு. என்ன தொல்லை பண்ணாத. நான் என்னுடைய டைமை நல்ல காரியத்துக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வேற ஒன்றும் இல்லை சோனாட்சி, எனக்கு உன் மேலே ஆரம்பத்துலேயே சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் நான் உன்னோட கேமை புரிஞ்சுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கணும். ஹாபீஸ்ல நீ ஒன்று பிரீத்தா மாதிரி ஆள் இல்லை. நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். பிரீத்தா டிஃப்ரெண்ட். அவ தன்னுடைய வீட்டு ஆளுங்களை ரொம்ப நேசிக்கிறவ. அவ ரொம்ப விஷமானவளா மாறலாம் ஒருவேளை அவ குடும்பத்து ஆளுங்களை யாராவது ஹார்ம் பண்ண முயற்சி பண்ணா. ஆனா நீ நடந்துக்கிறது, யோசிக்கிறது, செய்யறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இன் ஷார்ட், நீ ரொம்ப தப்பானவ. எனக்கு கேரக்டர் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் கெட் லாஸ்ட். என்னாச்சு? உண்மை ரொம்ப கசப்பா இருக்குல்ல. லிசன் பேபி, இந்த நான்சென்ஸ் பேச்செல்லாம் பேச உன்கிட்ட வேணா டைம் இருக்கலாம். ஆனால் என்கிட்ட இல்லை. பேசவும் டைம் இல்லை, கேட்கவும் டைம் இல்லை. அதோட நான் நல்லவில்லைன்னு நீ என்ன சொல்றது? நான் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் உன்னை விட லட்சம் டைம் பெட்டர். கோவம் வந்துருச்சா? பிரீத்தா ரொம்ப நல்லவன்னு சொன்னதால கோவப்படுறியா, இல்ல நீ கெட்டவன்னு சொன்னதால இவ்வளவு கோவப்படுறியா? ஓ ப்ளீஸ், எனக்கு என் கோவம் வரப்போகுது? பிரீத்தா உன்னை விட ரொம்ப நல்லவ. அண்ட் உங்க ரெண்டு பேரோட விஷயத்துல அவ ஹீரோயின், நீ தான் வில்லி. அதோட பிரீத்தா எனக்கு அக்கா மாதிரி. யாராவது அவளை பாராட்டினா எனக்கு நல்லா தானே இருக்கும். ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? அவ உறவு முறையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற. ஒருவேளை இந்த பெர்ஃபார்மன்ஸை நீ வேற யார் முன்னாடியாவது பண்ணியிருந்தா அவங்க உன்ன ரொம்ப நல்லவ, ரொம்ப இன்னசென்ட் நினைச்சிருவாங்க. ஆனா இவ்வளவு கேவலமான ஆக்டிங்க இனிமே ஏன் முன்னாடி வச்சுக்காத. ஏன் சொல்றேன்னா, என் கண்ணில் எக்ஸ்ரே இருக்கு. அது ஒருத்தங்களை யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிரும். அவங்க எவ்வளவு கரெக்டா எவ்வளவு தப்புன்னு கண்டுபிடிச்சிரும். அண்ணி இப்ப சொன்ன மாதிரி உனக்கு கேரக்டர் சர்டிபிகேட்ட நான் தர மாட்டேன், நீ தான் தரப்போற. ஏன் சொல்றேன்னா, எண்ட் ஆஃப் த டே உன்னுடைய முகத்திரை ஏன் முன்னாடி கிழிஞ்சு போயிடுச்சு. நீ என்ன வளர்றன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ரியலி? இதுவாவது புரியுதா? சோனாட்சி, எனக்கு உன் மேல எந்த அன்பும் கிடையாது. ஆனா பிரீத்தா மேல கொஞ்சம் அன்பு வச்சிருக்கேன். ஏன்னா அவ என் மச்சனம் பொண்டாட்டி, அதோட எங்களது அக்கா தங்கச்சி உறவு. நான் பிரீத்தாவை வெறுக்கிறேன் தான், ஆனா அவளை விட அதிகமா நான் உன்னதான் வெறுக்கிறேன். அதோட எனக்கு உன்னை நேசிக்கிறதுலயோ வெறுக்கிறதுலயோ எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஆனா எனக்கு இந்த பிக்சர்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது ரொம்ப பழைய போட்டோ. அப்படின்னா நீ பழைய ட்ரெஸ் போட்டுட்டு சுத்துறன்னு சொல்ல வரியா? ஆனா இந்த மெட்டீரியலை பார்க்கும்போது இது ரொம்ப நியூன்னு தெரியுது. ஆமா, என்னோட பழைய ட்ரெஸ்ஸையும் புதுசு மாதிரியே வச்சிருப்பேன். இது பழைய ட்ரெஸ் தான். ரியலி? யா ரியலி? ஒருவேளை நீ இந்த ட்ரெஸ் விஷயத்த ஃபேமிலி கிட்ட கொண்டு போனேனா, உன்கிட்ட நான் என்ன சொல்றேனோ அதை தான் நான் ஃபேமிலி கிட்டையும் சொல்லுவேன். கீழே விழுந்தாலும் மீ செலமான ஓட்டல. நான் இதை ஃபேமிலி கிட்ட கொண்டு போவேன்னு சொல்லவே இல்லையே. ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்க மிரட்டணும்னு வந்துட்டீங்கன்னா அடுத்தது இதை தானே சொல்லுவீங்க? வேற என்ன சொல்லுவீங்க? ஓ காட், நான் இந்த சின்ன சின்ன விஷயத்தால பெரிய விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இங்க பாரு, நான் உன்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்ப ஹோட்டலுக்கு வந்தேன். உன் பின்னாடி வந்துகிட்டே இருந்தேன்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன தடுத்துட்டா? என் தங்கச்சி எதுல சைன் பண்ணாலும் அந்த ரெஜிஸ்டரை காட்டுங்க. மேம், அந்த ரெஜிஸ்டர் ஃபுல்லா ஆயிடுச்சு. நான் சைன் பண்ணணும் இந்த அவசியமும் இல்ல. ஓ, ஐம் சோ சாரி. அண்ட் இதுல பாரு, தெளிவா எழுதிருக்கு. நீ யார பார்க்க போன, எங்க பார்க்க போன, எத்தனை மணிக்கு போன, டேட்டு, டைம் எல்லாம் இருக்கு. உன்னால இதை மாத்த முடியாதுல்ல.
In short, Sonakshi, your game is over. அப்படியா? இப்ப நீ இந்த ஆதாரத்தை கொண்டு போய் பிரீதா கிட்ட காட்டுவ, அவ மனச உடைப்ப. Am I right? சோ இனிமேல் நீ எனக்கு பிரீதாவை பிடிக்கும், அவளை நான் கேர் பண்றேன்னு சொல்லாத. பட் we are family. அதோட பிரீதாக்கு மட்டும் இல்ல, கரண் கிட்டயும் இந்த ஆதாரத்தை காட்டுவேன், அதுவும் இன்னைக்கே. அட, போட்டோவை டெலிட் பண்ண போறியா? பண்ணு பண்ணு, நான் ஆல்ரெடி அத நிறைய காப்பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீ சொன்னது கரெக்ட் சோனாட்சி, நான் ஒரு வில்லி தான். அதோட வில்லி என்ன யோசிக்கிறாளோ அதை செஞ்சே தீருவா. உன்னை மாதிரி ஆளுங்க என்ன யோசிப்பீங்க, என்ன செய்வீங்கன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஒருவேளை நீ உன் மரியாதையை காப்பாத்திக்கணும்னு நினைச்சேன்னா, உன்னோட மூட்டை முடிச்சு பேக் பண்ணிக்கிட்டு இங்கிருந்து கிளம்பிடு. வெயிட், சொல்லு. உனக்கு என்ன வேணும்? 10 கோடி.